நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாரல் மழை பெய்தது நள்ளிரவு முதல் தூரல் மழை பெய்து கொண்டே இருந்தது காலையும் அதே நிலையும் நீடித்தது இதனால் சகஜ வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடியே சென்றனர் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் மழையில் நனைந்தபடியே சென்றனர் தூரல் கொண்டே இருந்த நிலையில் பிற்பகல் மூன்று மணி வரையில் மழை நீடித்த நிலையில் வானம் மேகமூட்டமாகவே இருந்தது மேலும் மூன்று தினங்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை அரசு எந்திரங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவே இந்த சிவப்பு சமிங்கை அளிக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி மு ஆசியா மரியம் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடங்கியுள்ளதால் இம்மாவட்டத்தில் நிவாரண முகாம்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் அவசர கால தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வியாழக்கிழமை குரு பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்குள் பெயர்ச்சி அடைந்தார் இதனை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் குரு பகவான் சன்னிதானம் உள்ள பல்வேறு கோவில்களில் குரு பயிற்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது குரு பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பொதுமக்கள் இந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் ரிஷபம் கடகம் மீனம் ஆகிய ராசிகளின் மீது குருவின் பார்வைப்படுவதால் அந்த ராசிகளில் பிறந்தோருக்கு யோக பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் குரு பகவான் தனது இந்த பயிற்சியின் போது பெரும்பான்மை காலம் இருநூற்று நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு கேட்டை நட்சத்திரத்திலேயே பயணம் செய்ய இருப்பதால் கேட்டை ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரம் உள்ளவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அதிமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது திமுக மேற்கு மாவட்ட செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கே எஸ் மூர்த்தி தலைமை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு மாநில அரசு பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் மக்கள் நலத்திட்டங்களை நேர்மையாக மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு சே காந்தி செல்வன் உள்ளிட்ட திமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள ஏமப்பள்ளி கைலாசம்பாளையம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று வரும் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பொன் சரஸ்வதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ஏமப்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் சரஸ்வதி ஆய்வுகளை மேற்கொண்டார் அப்போது அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிலவரத்தையும் அவர் கேட்டறிந்தார் மாவட்ட திமுக சார்பில் சார்பணிகளின் ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான திரு சே செல்வன் தலைமையில் நடைபெற்றது இதில் அணி இலக்கிய அணி அணி மீனவ அணி சிறுபான்மை அணி வழக்கறிஞர் அணி அணி உள்ளிட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது திமுகவின் தலைவராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கட்சியில் பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறார் ஆளும் அதிமுக அரசை கண்டித்து பல்வேறு வகையான போராட்டங்களை திமுக மேற்கொண்டு வருகிறது திமுகவினர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுகவின் ஒன்றிய நகர செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் ஆன்மீகம் ராமராஜ்யம் பிரச்சார ரத யாத்திரை வாகனம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் வந்தது இந்த ரத யாத்திரையில் வந்தவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் பின்பு அவர்கள் வெளியே வந்து துண்டு பிரசுரங்களான மத்திய அரசின் சாதனைகள் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துண்டு பிரசுரங்களை பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்கினர் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த ரத யாத்திரை சென்று வருகிறது ஜாக்டோஜியா அமைப்பு சார்பில் நாமக்கல்லில் ஒருநாள் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது நாமக்கல் பூங்கா சாலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முறையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும் சத்துணவு மைய அமைப்பாளர்கள் சமையலர்கள் உதவியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்களின் உழைப்பிற்கு முறையான ஊதியம் வழங்க வேண்டும் முறையான ஊதியமின்றி பல ஆண்டுகளாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் நிலுவையாக உள்ளது இதனை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சேலத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு மற்றும் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் பேட்ட திரைப்படத்தின் இரண்டாவது போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்து வரும் திரைப்படம் பேட்ட வளர்ந்து வரும் இளம் இயக்குநரான கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக சிம்ரன் நடிக்கிறார் அவர்களுடன் திரிஷா விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா நவாசுதீன் சித்திக் உள்ளிட்டோரும் இப்படத்தில் நடிக்கின்றனர் படத்தின் முதல் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகியுள்ளது தற்போது இரண்டாவது போஸ்டர் வெளியாகியுள்ளது அதில் கம்பீரமான மீசையுடன் வேட்டி சட்டை அணிந்து கிராமத்து இளைஞராக காட்சி தருகிறார் ரஜினிகாந்த் இந்த போஸ்டர் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தினமும் காலை எழுந்தவுடன் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பினை கிங் வலை தொலைக்காட்சியில் காணுங்கள் உங்களுக்கு விருப்பமான முழுமையான தொகுப்பினை கீழே உள்ள லிங்க் மூலம் பார்த்து மகிழுங்கள் இரண்டு கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிக்கும் கிங் டுவெண்டி வலை தொலைக்காட்சியில் உங்கள் செய்திகளும் நிகழ்ச்சிகளும் இடம்பெற வேண்டுமா உடனே உங்கள் மொபைல் போனில் உள்ள பிளே ஸ்டோரில் கிங் டுவெண்டி ஆப்பை டவுன்லோட் செய்து பென்சிபல் உள்ள இடத்தில் உங்கள் செய்திகளையும் படங்களையும் பதிவிடுங்கள் ஒரே நொடியில் உலக மக்களின் விரல் நொடியில் உங்கள் செய்திகளை சேர்த்திடுங்கள்